இன்றைக்கி ஈவினிங் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அன்றைக்கி முடிகிற நாள். ஆக்சுவலாக அன்றைக்கி அன்றைக்கி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:30 போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்தா அந்த எலக்ட்ரிக் கேபிள் ஃபுல்லாக பேர்ட்ஸு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லைனாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்படியே நாங்கள் போகிற வழியிலேருந்து இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு. ஸோ அப்போ வந்து டைம் வந்து 4:30 தான், பட் ஆனால் ரொம்ப இருட்டாயிடுச்சு. இங்கே வின்டர் டைம்லலாம் வந்து ரொம்ப இருட்டாயிடும். ஸோ சீக்கிரமாக வந்து ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது 4:30 மாதிரியே இல்லை, நைட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. இங்கே எல்லாருமே அதனாலே சீக்கிரமாக படுத்துருவாங்க. 6:30 டின்னர் வந்து 5:30 சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவும் தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு ஏர்லி மார்னிங்கும் சீக்கிரமாக எழுந்து எல்லோரும் ஒர்க்குக்கு கிளம்பிடுவாங்க. ஒரு 5:30 அந்த மாதிரி எழுந்து எல்லோரும் வந்து ரொம்ப ஏர்லியாக ஒர்க்குக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ வந்து அதனாலே நைட் எல்லோரும் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க, சீக்கிரம் டின்னர் சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கும் வந்து வின்டர் டைமுங்கிறதால ரொம்ப நேரம் நம்மளுக்கும் ரொம்ப நேரத்துக்கு வரும். பசங்களும் வந்து சீக்கிரமாக தூங்கினா தான் மார்னிங் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு எழுந்திருப்பாங்க. இங்கே பசங்க வந்து 7:45 லாகின் பண்ணால் மதியம் 3:00 வரையும் கிளாஸ் போகும். போகிற வழியில் வந்து சன்செட் ஆகிறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆரேஞ்ச், ரெட், ப்ளூ இந்த கலர்ஸ்லாம் கலந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்கை பார்க்குறதுக்கே. ஷாப்புக்குள்ளே வந்துட்டோங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன ஷாப்னா மேசஸ்ஸு. சரி, தேங்க்ஸ் கிவிங் டே அப்போ தான் 2 டேஸ் 3 டேஸ் ஆஃபர் போட்டிருந்தோம். டைரெக்டாக ஸ்டோருக்கு போக முடியல சொல்லிட்டு அது முடிகிற அன்னைக்கு கரெக்டாக போயிருந்தோம் நைட் டைமில். சரி, கூட்டம் கம்மியாக இருக்கும்னு, பட் ஆனால் எதுவுமே இல்லை, எல்லாமே காலியாக இருந்துச்சு. சொல்லிக்கிற மாதிரி ஆஃபர் எதுவும் இல்லை. எம்டி பாக்ஸஸ் தான் நிறைய இருந்துச்சு. பாக்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணால் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அந்த மாதிரி டோர் பஸ்டர் அந்த மாதிரி வச்சுருக்க ஆஃபர், அப்புறம் அந்த வெப்சைட்டில் வச்சுருந்த ஆஃபர் எதுவுமே இல்லை. எல்லாம் முக்கியமான ஆஃபரும் போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு தான் வந்தோம் நாங்கள். அங்கே எதுவும் பெருசாக எடுக்கிற மாதிரிலாம் இல்லை பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில். சரி ஓகே, வந்துட்டோம் சும்மா பார்க்கலாம் ஏதாவது இருக்குதான்னு சுற்றி சுற்றி பார்த்தோம். பட் ஆனால் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக கலைஞ்சிருந்தது ஷாப்பு ஃபுல்லாக. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, எதுவும் அந்தந்த பிளேஸ்லேயே இல்லை, எல்லாம் வேறு வேறு பிளேஸில் இருந்துச்சு. ஆக்சுவலாக காஸ்ட்லியாக தான் இருக்கும், எந்த ஐட்டம் எடுத்தாலும் காஸ்ட்லி தான். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங் டே அப்போது ஆஃபர் டைமில் எடுத்தால் தான் உண்டு. அந்த ப்ரைஸிங் வந்து கம்மியாக போடுறப்போ, இல்லைன்னா வந்து நார்மல் டைம்லலாம் அங்கே எப்பயுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சரி, ஏதாவது வந்து பிளாங்கெட் அந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லி கூட பார்த்தோம். பட் ஆனால் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எதுவுமே எடுக்கலை. கிறிஸ்மஸ் வரதால நிறைய டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஐட்டம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் குட்டி குட்டியாக வந்து வீட்டில் மாட்டி வைக்கிறது, அப்புறமா சாண்டா கிளாஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயில் நிறையா மாட்டி தொங்க விடுறது, டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸை வீடு ஃபுல்லாக வந்து நிறைய டெக்கரேட் பண்ணுவாங்க. இங்கே கிறிஸ்மஸ் தான் இவங்க ரொம்ப பிக் ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. இங்கே அவங்களுக்கு அந்த பக்கம் நிறைய அழகழகாக வச்சுருந்தாங்க. ஸ்னோவில் வந்து கவர் ஆன மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி விதவிதமாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரோஸ் வாட்டர் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு, அப்புறம் ஹேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல்ப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஷைனியான க்ளோவான ஹேர் கிடைக்கும். ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், 5 மினிட்ஸ்லே பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஷாப்பில் விற்கிறதோட 10 times பெட்டர்னு தான் நான் சொல்வேன். வீட்டில் செய்கிறது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்காது. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வாட்டரை வந்து நல்லா பாயிலிங் ஸ்டேட் கொண்டு வரணும். அது பாயில் ஆன உடனே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதில் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுடணும். அது போட்ட உடனே ஒரு 3 to 5 minutes தான் அதில் இருக்கணும். அப்படியே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து மெதுவாக. ஸோ 5 minutes மேலே வச்சுருக்கக்கூடாது அந்த பெட்டல்ஸை. 5 minutes அப்புறம் அதை வந்து நல்லா கூல் ஆஃப் ஆக விட்டுட்டு அப்புறம் ட்ரைன் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு டே டைமில் எப்போல்லாம் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் மடிச்சிக்கலாம் ஃபேஸ்க்கு. அப்புறம் நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கிறேன், அது ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்றதால. பாருங்கள் இந்த கலரில் போய் ரோஸ் பெட்டல்ஸ் எப்படி மாறிடுச்சுன்னு 3 to 5 minutes. ஸோ அதை வந்துட்டு இதுக்கப்புறம் இருக்க விடக்கூடாது, ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைன் பண்ணிடலாம்.
வீட்லேயே வந்து ஈஸியாக வந்து ரோஸ் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் 10 to 15 days வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 15 டேஸ்க்கு மேலே வச்சுருக்கக்கூடாது, அது வந்து நல்லா இருக்காது அந்த வாட்டரை.